செட்டோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ செட் வந்து என்ன நார்மலா வந்து கர்லி பேசிஸ்ல இருக்கும், வித்தின் த கர்லி பேசிஸ்ல இருக்கும். அது வந்து என்ன செட் வந்து என்னன்னா யூனிக்கா இருக்கும். யூனிக் என்னன்னா இப்போ நார்மலா ஒரு ஒன் டூ டூ த்ரீ இருக்குன்னா இதுல பாத்தீங்கன்னா டூன்றது ரெண்டு டைம் வந்துருக்குன்னா அது என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு எலிமினேட் பண்ணிட்டு ஒரு டைம் தான் டூன்றது ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அது வந்து செட்ல உண்ட ஒரு பிகேவியர். அதே மாதிரி என்னன்னா இது வந்து இம்யூட்டபிள் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் வந்து பர்டிகுலர் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்குன்னா அது நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அதுதான் இம்யூட்டபிள், அதாவது ஆப்ஜெக்ட்டை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ செட்ல வந்து இருக்கிற ஒரு விஷயம் சரிங்களா. இப்போ செட்ல சில ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஐந்து ஒரு வேரியபிள் வித்தின் த கர்லி பிரேசஸ் கொடுத்தனா அது செட் சரிங்களா. நான் என்ன பண்றேன் ஒன் கமா டூ கமா த்ரீ கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா இப்போ i dot add என்ற ஃபங்க்ஷன் சேர்க்கு சேர்த்து என்ன பண்ணனும்னா 4 என்ற பர்టిక్యులர் ஒரு எலிமெண்ட நான் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்றேன் சரிங்களா. இப்போ பிரிண்ட் i இது மாதிரி i ல என்ன இருந்ததுன்னா 1 2 3 இருந்தது. இப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரா சேர்த்துறேனா அப்ப எனக்கு என்னது 1 2 3 4. add என்ற ஃபங்க்ஷன் என்னன்னா ஒவ்வொரு எலிமெண்ட என்ன பண்ணுவோம்னா அந்த பர்టిక్యులர் செட்ல போய் ஒவ்வொரு எலிமெண்ட ஆட் பண்ணுங்க சரிங்களா. சோ நீங்க இப்படி குடுக்கலாம். இப்போ நார்மலா வந்து என்னன்னா இது இப்படி பாஸ் பண்றோமா, சோ இதே மாதிரி நான் ஐ சீக்வல் டு ஐ டாட் ஆட் ஃபைவ் கொடுத்தேன்னா ஸோ இப்போ சேம் அதே மாதிரி தான் ஆட் ஆயிருக்கும். ஐ கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஃபைவ் இல்லாமல் ஆட் ஆயிருக்கும். ஸோ சப்போஸ் ஒரு டப்புல வந்துட்டு டப்புலன்னா நமக்கு தெரியும் வித்தின் த ப்ராக்கெட்ல இருந்ததுன்னா இந்த ப்ராக்கெட்ல இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்ல தான் டப்புல் சொல்லுவோம். இப்போ நான் ஒன் கமா டூ கமா த்ரீ குடிச்சுக்கிறேன் சரிங்களா. டப்புல வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஒரு செட்டுக்குள்ள வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்றேன் இது வந்து ஏன்றது என்னன்னா என்னோட டப்பிள் சரிங்களா. அப்ப நான் என்ன பண்றேன் ஐ ஐன்றது என்னோட வேரியபிள் இல்லைன்னா செட்டோட வேரியபிள் ஐ டாட் ஆட் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுல என்ன பண்ண போறேன்னா இப்போ டப்பிள் ஏ இருக்குல்ல அந்த வேரியபிள் அந்த வேரியபிள் எடுத்து உள்ள பாஸ் பண்றேன் சரிங்களா. இப்போ நான் பிரிண்ட் ஐ கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா இங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்தது என்ன பண்ணிருக்கேன்னா இந்த நான் ஏல ஸ்டோர் பண்ண அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள டப்புளின்னு என்ன பண்ணானா செட்டுக்குள்ளே சேர்க்க முடியும் சரிங்களா. இது வந்து செட் என்ன பண்ணா டப்புளையும் அலோவ் பண்ணும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம்னா டிஸ்கார்டுன்ற மெத்தடை பார்த்துக்கோம். டிஸ்கார்டு மெத்தட் எதுக்குன்னா ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறது சரிங்களா. இப்போ சப்போஸ் நான் கொடுக்கப்படுற எலமெண்ட் வந்து அந்த படிக்க செட் செட்டில் இல்லைன்னா கூட எனக்கு எரர் வந்து த்ரூ பண்ணாது, எரரை வந்து எனக்கு கொடுக்காது சரிங்களா. தப்பாக கொடுத்தாலும் எனக்கு எரர் எதுவுமே வராது சரிங்களா. இப்போ நான் இல்லாத ஒரு எலமெண்ட்டு கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அது மாதிரி அது எப்படி இருக்காதுன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் ஜேன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதில் கர்லி பிரேசஸ்க்குள்ள டென் கமா டுவெண்ட்டி கமா தேர்ட்டி கமா ஃபார்ட்டி க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜே டாட் திஸ் ஸ்கார்ட் கொடுத்துட்டு அதில் எந்த பர்டிகுலர் எலமெண்ட்டு நான் டெலிட் பண்ண ரிமூவ் பண்ண நினைக்கிறேன்னா அது அதை ஸ்பெசிஃபை பண்ணுவேன். டென் ரெண்டு தான் ரிமூவ் பண்ண நினைக்கிறேன். அதை க்ளோஸ் பண்ணிட்டு பிரிண்ட் ஆல்ரெடி என்ன இருந்ததுன்னா டென் டுவெண்ட்டி நாலு எலமெண்ட் வந்துருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஜியோ பிரிண்ட் பண்ணனா எனக்கு என்ன எலமெண்ட் எனக்கு டிலீட் ஆயிருக்கும் சரிங்களா. ஸோ எனக்கு என்ன எலமெண்ட் டிலீட் ஆயிடுச்சு இங்கே எப்படின்னா எப்பவுமே வந்துட்டு செட்டை பொறுத்திருக்கணும் பிரிண்ட் ஆகும்போது அந்த ஆர்டர் மாறலாம் அது பிரச்சனை டிஸ்கார்ட் பண்ணும்போது ஆர்டர் மாறும் அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எலமெண்ட் பார்த்து டென் வந்து கண்டிப்பாக அதில் இருக்காது சரிங்களா. ஸோ அதனால் டிலீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ இல்லாத ஒரு எலமெண்ட் டுவெண்ட்டி டூன்றது வந்து அதில் கிடையவே கிடையாது சரிங்களா. இப்போ ஜேயில் வந்து என்னன்னா டுவெண்ட்டி டூ கிடையாது. நான் என்ன பண்ணேன் ஜே டாட் டு டிஸ்கார்ட் டுவெண்ட்டி டூன்ற இடமே நாங்கள் கிடையாது நான் டெலிட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு எந்த இடமே த்ரூ பண்ணல. இப்போ நார்மலாக பிரிண்ட் ஜே கொடுத்தனா எனக்கு வந்து என்ன ஆகுனா முன்னாடி இந்த இருந்ததெல்லாம் பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதுனா நம்மளோட செட்டில் வந்துட்டு அதுவும் டிஸ்கார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன பண்ணாதுன்னா இப்போ அந்த கொடுக்குற எலமெண்ட் வந்து இல்லைனா கூட எனக்கு யாராவது வந்து வராது. ஸோ டிஸ்கார்டில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து பாப்ன்ற ஃபங்க்ஷன் போகிறோம். ஸோ பாப்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் சைடு இருந்து ஒவ்வொன்றா டெலிட் பண்ணுவோம் இல்லை சாரி பாப்ன்ற எலமெண்ட் என்ன பண்ணுவோம்னா ரிமூவ் பண்ணும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா அவ்வளோ ஓகே ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் ஈன்ற ஒரு பர்டிகுலர் வேரியபிளை வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அனதர் வேரியபிள் வந்து இஎல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இஎல் வச்சு என்ன பண்ணுறேன்னா ஆனால் இது வந்து இஎல் டாட் ஸோ பாப்ன்ற ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணேன்.
சாரி வேரியபிள் வந்து மாத்தி கொடுத்தேன், இ தான் கொடுத்தேன், இயர் கொடுக்கல. ஸோ இ டாட், ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து நாட் டிஃபைன் காமிக்கிறது. ஸோ இ டாட் பாப் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, எந்த எலமெண்ட் டெல்டா இருக்குன்னா இ ஃபர்ஸ்ட் டெல்டா இருக்கு, எதுனா ஒன்னு டெல்டா இருக்கு. இப்போ இ டாட் திருப்பி நான் பாப் கொடுத்தேன், எனக்கு என்ன ஆகும்னா லெஃப்ட் சைடு இருக்க ஒன்று டெல்டா ஆகும், டூ டெல்டா ஆச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டெல்டா ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. இதுனா நார்மலாக வந்துட்டு த்ரீ டாட் அப்புறம் கொடுத்தேன்னா அடுத்த இருக்க எலமெண்ட் டெலிட் ஆகும். ஸோ த்ரீ. இப்போ பிரிண்ட், இப்போ எனக்கு அதில் எத்தனை 1 2 3 4 கொடுத்துருக்கேன், ஒன்று மூணு கொடுக்கல. பிரிண்ட் நான் ஈயும் கொடுத்தேன், எனக்கு இப்போ இருக்கிறது எத்தனை, ஒன்னே ஒன்று இருக்கா? ஸோ 4 மட்டும் தான் இருக்கும். இப்போ மற்ற எலமெண்ட் எல்லாம் டெலிட் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு பாப்போட யூஸ் சரிங்களா. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம், ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷன். ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷன், ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா, இப்போ சப்போஸ் அந்த பர்டிகுலர் எலமெண்ட் நான் ரிமூவ் பண்ணுறேன் இல்லாமல் இருக்குது அப்படின்றப்போ எனக்கு அந்த இடத்துல கீ எரர் வரும் சரிங்களா. ரிமூவில் இந்த ப்ராப்ளம் இருக்கும் சரிங்களா. ஓகே ஃபைன். ஸோ எஸ்ன்ற ஒரு வேரியபிள் என்ன பண்ணுறேன்னா, ஸோ 1, 1, 2, 3, 4 நான் கொடுக்குறேன். 3, 4 ஸோ கொடுத்துட்டு இப்போ இது பண்ணுறேன். இப்போ பார்த்தோன்னா நாமளாக வந்து என்னென்னா செட்டு வந்து யூனிக்காக இருக்கும், டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் வந்து எஸ்ன்றதுல வந்து 2 1 வந்துருக்கு, 2 2 வந்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் எஸ் கொடுக்குற, அதை என்ன பண்ணுவோம்னா ரிமூவ் பண்ணிடும். ஸோ ஒரு ஒரு 1, 2 1 ஒரு 1, அது மாதிரி 2 2 ஒரு 2 1 4 அதெல்லாம் முடிஞ்சு சரிங்களா. இந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட்ல கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன், ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, எந்த இதை நான் ரிமூவ் பண்ணும், இப்போ இ டாட் சாரி எஸ் டாட், அங்கே வேரி வந்து எஸ் தானே, எஸ் டாட். ஸோ ரிமூவ் எந்த பர்டிகுலர் இதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன், ஒன்று ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஒன்று நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்போது திருப்பி வந்து ஸோ பிரிண்ட் எஸ்ன்னு கொடுக்குறேன், அந்த வேரியபிளையும் கொடுத்தேன்னா 2 4 தான் இருக்குது சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ் டாட் ரிமூவில் வந்துட்டு இல்லாத ஒரு எலமெண்ட் தரேன். இல்லாத எலமெண்ட் என்னென்னா, மேபி நான் என்னென்னா 5ன்றது எலமெண்ட் கிடையாது, நான் 5 பையன் கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுவோம்னா கீ எரர் காட்டும் சரிங்களா. எதுக்குன்னா இந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து இதில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஒரு எரர் ஷோ பண்ணும். ஏன்னா இங்கே இந்த பர்டிகுலர் லிஸ்ட்ல வந்து எஸ்ன்ற வேரியபிளில் இருக்கிற வேரியபிள் வந்துன்னா அந்த 5ன்ற எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணல, அதனால இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா எரர் வருது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா செட்டோட ஃபங்க்ஷன்ஸ். தேங்க்யூ.